So hello students, this is for 11th maths. This is video eduk cut aayiruchu. So appadi na continue pandren. Here we are seeing 11th maths permutation and combination chapter 4 vandu paathirukkom. Idhula example sum 4.51. A salad at a certain restaurant consists of 4 of the following fruits. They are making the salad. Salad appingiradhu ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஈட்டபிள் இல்லையா. தென் அந்த ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா, குவாவா, தென் பொமக்ரனேட், தென் கிரேப்ஸ், பப்பாயா அண்டு பைனாப்பிள். ஸோ இந்த 7 ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி 7ல் 4 செலக்ட் பண்ணுறாங்க. தென் ஃபைண்ட் த டோட்டல் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சாலட். இந்த டோட்டல் பாசிபிள் அப்படின்னு வர்றப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா என்சிஆர். என்சிஆருங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், செலெக்ஷன். செலெக்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு செலெக்ஷன் அப்படின்னு வந்தால் யூஸ் த ஃபார்முலா என்சிஆர். ஸோ ஒரு க்வெஸ்சனில் பார்க்குறப்போ சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிவிட்டு நீ அது என்ன டைப் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். என்னோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 4. ஸோ வி யூஸ் த ஃபார்முலா என்சிஆர். ஒன் மோர் திங், என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர்னு இப்போ தான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ என்சிஆரோட வேல்யூ என்சி என் மைனஸ் ஆரோட வேல்யூ ஈக்குவல். என்சிஆர் என்ன, 7C4, பிகாஸ் வி ஆர் செலக்டிங் 4 ஃப்ரூட்ஸ் அவுட் ஆஃப் 7 ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 7C3க்கு ஈக்குவல், பிகாஸ் வி நோ என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். இது 7C3னுடைய எக்ஸ்பேன்ஷன். இங்கே 4னு வர்றப்போ 4 நம்ம டைம்ஸ் வர்ற மாதிரி எழுதணும், 7, 6, 5, 4. ஸோ இங்கே 4 இருக்கு இல்லையா, அந்த 4 அப்படிங்கிறப்போ இங்கே 4 நம்பர் மேலே வரணும். கீழே ஆர் ஃபேக்டோரியல். ஆர் ஃபேக்டோரியல் என்ன, 4 ஃபேக்டோரியல். 4 × 3 × 2 × 1 ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 35. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.52. ஏ மேத்தமெட்டிக்ஸ் கிளப் ஹேஸ் 15 மெம்பர்ஸ். ஒரு மேத்ஸ் கிளப்பில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன் தட் 8 ஆர் கேர்ள்ஸ். அப்போது டோட்டலாக என்னோட வேல்யூ 15, அதில் கேர்ள்ஸ் 8, பாய்ஸ் 7. தென் வாட் இஸ் த கண்டிஷன் கிவன், 6 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் டு பி செலக்டட். 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, என்ன கண்டிஷன்னா ப்ரொவைடட் ஆஃப் ஆஃப் தம் சுட் பி கேர்ள்ஸ். அதில் பாதி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 6, அதில் பாதிங்கிறப்ப 3ஆ, அப்போ மொத்தம் 8 கேர்ள்ஸு. 8 கேர்ள்ஸில் 3 வி ஆர் செலக்டிங். அப்போ பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 7ஆ. 7ல் 3 வி ஆர் செலக்டிங் 3 பாய்ஸ். ஸோ டோட்டலாக 6, அதில் 3 கேர்ள்ஸ் அண்டு 3 பாய்ஸ். நமக்கு என்ன டவுட் வரும்னா, இங்கே ஏன் இன்டு போடுறோம், ப்ளஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கீவேர்டு என்ன, ஏன் என்சிஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாரு செலக்டட்னு இருக்கா, செலக்டட்னு வர்றப்போ வி ஆர் யூஸிங் என்சிஆர். ஓகே, இங்கே ஏன் இன்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த இதில் பார்க்கலாம். இங்கே பேஜ் நம்பர் 156ல் இங்கே ஹியர் இட் இஸ் கிவன் த சம் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரூல். ஸோ ஹியர் யூ கேன் சி சம் ரூல், சம் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரூல். இதில் கொஞ்சம் கிளியராக தெரியல, நான் தனியாக பேப்பர் எழுதியிருக்கிறேன். சம் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரூல் இட் இஸ் கிவன் இன் பேஜ் நம்பர் 156. ஸோ ஹியர் யூ சி சம் ரூல். சம் ரூல்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் த டாஸ்க் நான் சைமன்டேனியஸ்லி, சைமன்டேனியஸ்லி அட் அ டைமில் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பாய்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறோம், அதை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இன் செலக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா வி ஆர் ரைட்டிங் எம் ப்ளஸ் என் வேஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் இன் எம் டிஃப்ரெண்ட் வேஸ், இது தனியாக. தென் செகண்ட் டாஸ்க் இன் என் டிஃப்ரெண்ட் வேஸ், தென் தெர் ஆர் எம் ப்ளஸ் என் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் செலக்டிங் த டோட்டல் டாஸ்க். இது எம் டிஃப்ரெண்ட் வேஸ், இது என் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடியது எம் ப்ளஸ் என் வேஸ் ஆஃப் டூயிங் த ஐதர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதணும். இது சம் ரூல். சம் ரூலில் தனித்தனியாக, வாய்ஸ் தனியாக,
கேர்ள்ஸ் தனியாக செலக்ட் பண்ணுறோம். தென் டோட்டல் டாஸ்க்கு அப்போ ஐதர் டாஸ்க் வந்து நம்ம எம் ப்ளஸ் என் எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் ரூலில் அந்த மாதிரி இல்லை. ப்ராடக்ட் ரூலில் எப்படி வரும் அப்படின்னா, ஏ டாஸ்க் கம்ப்ரஸஸ் பேஜ் நம்பர் 1856, இது வந்து பேஜ் 156 பார்த்தீங்கன்னா சேம் திங் கிவன். ஏ டாஸ்க் கம்ப்ரஸஸ் டூ ப்ரொசீஜர் இஃப் த ஃபஸ்ட் ப்ரொசீஜர் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் எம் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் த செகண்ட் ப்ரொசீஜர் இன் என் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபஸ்ட் ப்ரொசீஜர். அப்போ தான் இது வந்து சைமன்டேனியஸ், அது நான் சைமன்டேனியஸ், பட் இது வந்து சைமன்டேனியஸ் அட் அ டைமில் இதை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு கண்டிஷன் வந்து செகண்ட் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வருது. அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சம் ரூல் வேறு, ப்ராடக்ட் ரூல் வேறு. அதனால தான் வந்து தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த கிவன் டாஸ்க் இஸ் எம் இன்ட்டு என் வேஸ். ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டியது. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி முதல்ல கேர்ள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் பாய்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா கண்டிஷன் வந்து பாதி வந்து கேர்ள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக மிச்சம் இருக்கிறவங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன வருது, இந்த மல்டிப்ளேஷன் ப்ராடக்ட் ரூலில் யூஸ் பண்ணி இன்ட்டு அப்படின்னு சொல்லி போடுறோம். சேம் ப்ரொசீஜர், சேம் பிரின்சிபல் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆல்சோ. இதோடு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேர் யூஆர் கிவன் இன் ரேட்டிங் 250 பிராண்ட்ஸ் ஆஃப் கார், நான் 20 கார் இருக்குது, எல்லாமே பிராண்டட் காரு. ஏ கார் மேகசின் பிக்ஸ், ஒரு கார் மேகசின் அதுக்குன்னே தனியாக பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பெஸ்ட்டு பிராண்டு காரை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, மொத்தம் வந்து 20 காரு. 20 காரில் 5 கார்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ் சொல்லி செலக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது செவன் மோர் ஆர் அக்செப்டபிள், வேறு வேறு வகையான கார் வந்து எடுத்துக்கிறாங்க. இன் ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி டன், அப்போ இதில் பாரு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு. 20 ஹியர் இட் இஸ் கிவன், ஹியர் இட் இஸ் கிவன் 20 P5 இன்ட்டு 15 C7. நீங்கள் கூட நினைக்கலாம் இங்கே வந்து 20 C5 இன்ட்டு 15 C7 இருந்திருக்கும், இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் திஸ் இஸ் கரெக்ட், ஓன்லி திஸ் இஸ் ராங். பிகாஸ் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ இது மல்டிப்ளேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும். மல்டிப்ளேஷன் ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 கார் பிராண்டட் கார் செலக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரூல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் டாஸ்க் வி ஆர் செலக்டிங் த ரிமைனிங் கார், ஸோ தட் இந்த மல்டிப்ளேஷன் ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் ரூலில் வந்து ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வி ஆர் ஃபாலோயிங் த செகண்ட் டாஸ்க். பட் இங்கே பி வருதே அப்படின்னு சொல்லி, மிஸ் சி தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பி வருதே அப்படின்னா திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பர்முடேஷனில் நம்ம வந்து அந்த டெஃபினிஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்முடேஷன் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டர் படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவோம். இதில் வந்து டசன்ட் மேட்டர். ஆனால் பார்ட்டிசிபெண்ட் சர்டிஃபிகேட்னா எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ஒரு கண்டிஷன் வந்ததுனால நம்ம அரேஞ்ச்மெண்ட், இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுன்னு வந்தாவே நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவோம், பர்முடேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி அரேஞ்ச்மெண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பெஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து பர்முடேஷன், இது வந்து பி சரியாக விழுகலை, இது பர்முடேஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டோம். தேங்க்யூ.